நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது பொது காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் திங்கள் கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் நான்கு இரண்டு ஒன்று முதல் ஐந்து வரை சகோதர சகோதரிகளே இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார் அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார் அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார் இந்த இறை வாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர் இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது ஆசியாவில் உள்ள ஏழு திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் ஏழு ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது ஏழு விண்மீன்களை உறுதியாய்ப்பிடித்து கொண்டு ஏழு பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன் தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும் திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்ளுகின்றவர்களையும் நீ சோதித்துப் பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும் நீ மன உறுதி கொண்டுள்ளாய் என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய் ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப்பார் மனம் மாறு முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி யோவான் எட்டு பனிரெண்டு அல்லேலுய்யா அல்லேலூயா உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் அல்லேலுயா நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வரை அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வலியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நசரைத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்களை அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிட்டு என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி